ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அறிவியல் விந்தைகள் சிலவற்றை சொல்ல போகிறேன். உலகத்தில் உயிரினங்களிடம் எண்ணற்ற விந்தையான செயல்பாடுகள் காணப்படுகின்றன. இங்கு சிலவற்றை மட்டும் பார்ப்போம். கேனர் என்ற பாடும் பறவையானது தனது மூளையில் புதிதாக உயிரணுக்களை வளர்த்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. மனிதனாலும் புதிதாக உயிரணுக்களை தனது மூளையில் வளர்த்து கொள்ள முடியுமா என்ற ஆராய்ச்சி நடந்து வருகிறது. மனிதனுக்கு பற்கள் இரண்டு முறை முளைக்கும் என்பது நமக்கு தெரியும். யானைக்கு பற்கள் ஆறு முறையும் மீனினத்திற்கு எண்ணற்ற முறையும் பற்கள் முளைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பல்லி தனது வாலை இழந்துவிட்டால் திரும்ப வளர்த்து கொள்ளும் என்பது நமக்கு தெரியும். பாம்பு தன் தோலை உரித்து போடுவதை பார்த்திருப்பீர்கள், மீண்டும் புதியதொரு தோலை வளர்த்துக் கொள்கிறது. கடல் வெள்ளரி, நட்சத்திர மீன் போன்றவைகள் தனது இழந்த பாகத்தை திரும்ப வளர்த்து கொள்கின்றன. பிளனேரியா என்ற தட்டைப்புழுவில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன. அதன் உடலின் எந்த பாகத்தை அறுத்து பிரித்தாலும் ஒவ்வொன்றும் தன் இழந்த பாகத்தை வளர்த்து கொள்ளும். தலைப்பாகத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி எடுத்து உடலின் பாதி பாகத்திற்கு கீழ் கிராஃப்ட் செய்தால் அது தலையாக வளர்கிறது. இவ்வாறு பல்வேறு உயிரினங்களிடையே விந்தையான செயல்பாடுகள் காணும்போது மனிதனால் செவிடாகிவிட்ட காதினை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் குயில் என்ற பறவையானது தனது காது செவிடாகிவிட்டால் 60 நாட்களில் சரி செய்து கொள்கிறது. மனிதன் மொட்டையடித்துக் கொள்வது அதனை திரும்ப வளர்த்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையால் தான். அடுத்த நகம், இதன் செயல்பாடுகள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.